வணக்கம். இந்த நவராத்திரியின் ரெண்டாவது நாள் இன்னைக்கு அம்பாள் பிரம்மச்சாரிணி, நவதுர்கையில் ரெண்டாவது அம்சமான பிரம்மச்சாரிணி. வெள்ளை நிற சேலை உடுத்திண்டு கையில் ஜபமாலை, வலது கரத்தில் ஜபமாலை, இடது கரத்தில் கமண்டலம். இவ வந்து ஒற்றுமைக்கும் நல்ல பழக்கங்களுக்குமான அம்சம் இந்த அம்பாள். ரொம்ப நாள் தவம் செய்கிறா, அதில் மன உறுதி, துறவு, மந்திரம், பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறா. வெறும் வில்வ இலைகளையும் ஆற்று நீரையுமே உணவாக உண்டு இந்த தவத்தை செஞ்சிருக்கா அம்பா, செஞ்சாளாம் இந்த அம்பாள். பல அசுரர்களும் பேய்களும் வந்தபோது அம்பாளை ரொம்ப துன்புறுத்தின போது லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இவளுக்கு பக்கத்தில் நின்றார்களாம். அப்போது ரொம்ப அவ அது பண்ணுறத இந்த பேய்களும் இந்த அசுரர்களும் அவள் கமண்டத்தில் இருக்க நீர் கீழே சரிஞ்ச உடனே இப்படியே பிரவாகமாக வெள்ளமாக வந்து அசுரர்லாம் அடித்து மூழ்கெடுத்து விட்டன. கடைசியாக தேவி தன் வாயினால் உமிழ்ந்து நீரை உமிழ்ந்தும் அசுரர்களை வதம் செய்கிறா. அதனால் இந்த மாதா பிரம்மச்சாரிணியை வணங்கினா நமக்கு நல்ல ஒரு பழக்கங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவை நிகழும், நல்லதே நடக்கும். மாதா பிரம்மச்சாரிணியை ரெண்டாம் நாளான இன்று வணங்கி அருள் பெறுவோமாக. இன்னைக்கு ராகம் வந்து கல்யாணி. நன்றி, வணக்கம்.